Vijay Optical House, Paris, Annanagar, Nilangarai, T Nagar. Don't give 1 rupee more. அதிமுகவில் என்ன பலம் இருக்கிறது? இல்ல மத்தியில ஒரு பலமான ஆட்சி அமைஞ்சா அமைய முடியாது. அப்புறம் அவர்களை பொறுத்தவரையிலும் 4 இடங்கள், அப்புறம் தேர்தல் செலவுக்கு பணம். இதுதான் நம்முடைய ராமதாசனுடைய நிலைமையும். இதுதான் 7+1+ தேர்தல் நிலை. விஜயகாந்த் பாருங்கள், இந்த பக்கம் இருந்து ஒருவர் சால்வை போடுகிறார், அவர் இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். உடல் நலம் இல்லை. உடல் நலம் இல்லை என்பது ஒரு குறையில்லை. ஆனால் அவரை பொம்மை போல் வைத்து கொண்டு ஒரு ஜாதியின் பெயரால் கட்சி நடத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு நாட்டிற்கு தலைமை அமைச்சராக முதலமைச்சராக வருவது என்பது நடக்கக்கூடிய செயல் இல்லை. அதற்கு ராகுல் போன்ற ஹீ இஸ் நாட் ஆல் எ வீக் லீடர். வீக் என்று நான் சொல்வது மாநிலங்களின் தயவில் இருக்கிற மத்திய அமைச்சர், மத்திய தலைமை அமைச்சர். மாநிலங்களின் தயவில் இருந்தால் மாநிலங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது என்கின்ற அடிப்படையில் நான் சொல்லுகிறேனே தவிர. இப்போ பாஜகவினர் மத்தியில் ஒரு வார்த்தை சவுக்கிதார் அப்படின்ற வார்த்தை பிரபலமாக இருக்குது. சவுக்கிதார் என்றால் காவல்காரர். உண்மையிலே அவர் பெரும் பணக்காரர்களுக்கு தான் காவல்காரராக இருக்கிறாரே தவிர ஏழை மக்களுக்கு எப்பொழுது காவல்காரராக இருந்தார்? நாட்டுக்கு ஒரு புதிய அறிவிப்பினை செய்வார். 1 மணி நேரத்தில் அவருடைய அறிவிப்பு வெளிப்படும். அவனவன் போய் முதல்ல பேங்க்ல இருக்க பணத்தை எடுத்து கொண்டு வந்து விட்டான். எது என்ன செய்வாரோ, என்ன பண்ணுவாரோ, ஆள் என்ன செய்வாரோ என்று பேங்கில் பணத்தை எடுக்க ஓடுறேன், ஒருத்தன் போட ஓடுறேன் ஒருத்தன் என்று பார்த்தீர்களே. ஆனால் இந்த 1 மணி நேரமும் நாடு அலோகலப்பட்டது. வணக்கம் ஐயா. ஆ, வணக்கம். தமிழ்நாடு முழுக்க தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் பேசும்போது இதுவரைக்கும் மோடி என்ன செய்திருக்கிறார், இது வரைக்கும் அவர் எதுவுமே செய்யலை அப்படின்றதான் முன்வைக்கிறீங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இணைந்திருக்கிற ஒரு பலமான கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் அதிமுகவோட வாதம். அதில் பாமக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, எல்லாருக்குமே ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அது வலிமையான கூட்டணின்னு எனக்கு தோன்றவில்லை. பாஜக இங்கே வேரும் இல்லாத தூரும் இல்லாத கட்சி. 5 இடத்தில் நிற்கிறாங்க. வெறும் 5 இடத்தில் நிற்கிறார்கள். ஆனால் வேரும் தூரும் இல்லாத கட்சி, தொண்டர்கள் வலிமை இல்லாத கட்சி, மக்களிடம் போய் சேராத கட்சி, மக்களிடம் போய் சேர்ந்து தேய்ந்து இற்று போன கட்சி விஜயகாந்தனுடைய கட்சி. சென்ற தேர்தலில் 2% இருந்தது. இப்பொழுது என்னுடைய கருத்து 0.5% இருக்கும். இந்த இத்தனை 40 தொகுதிகளிலும் நிற்பவர்களில் முதலில் தோற்கப் போகின்றவர்கள் விஜயகாந்த் கட்சியைச் சேர்ந்தவர்கள் தான். எப்படி சொல்கிறீங்க? அவ்வளவு ஒரு வலிமையும் இல்லை அவர்களிடம். அவர்கள் சொல்வதற்கு ஒரு செய்தியும் இல்லை. ஏன் என்று எல்லாம் முன்பு விஜயகாந்தாக இருந்தார், அவரையாவது கொண்டு போய் மக்களிடம் காட்டி வாக்குகளை பெற முடிந்தது. இப்பொழுது அதுவும் இல்லை. விஜயகாந்த் பாருங்கள், இந்த பக்கம் இருந்து ஒருவர் சால்வை போடுகிறார், அவர் இந்த பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறார். உடல் நலம் இல்லை. உடல் நலம் இல்லை என்பது ஒரு குறையில்லை. ஆனால் அவரை பொம்மை போல் வைத்து கொண்டு 4 இடங்களை பயமுறுத்தி அவர்கள் பெற்றார்கள். ஆனால் வெறும் 2% வாக்குக்கு கூட எடப்பாடி பயப்பட வேண்டிய கட்டம் வந்தது. முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் போய் விஜயகாந்தை நேரில் சந்திச்சாங்க. தீவிர பகை இருந்த ராமதாஸ் கூட வந்து நேரில் போய் விஜயகாந்த் சந்திச்சு பேசினாரு. ஆமாம். அப்படி இருக்கும்போது அது பலம் இல்லாத கட்சின்னு எப்படி சொல்றீங்க? இல்லை, ஒன்று வெறும் 2% வாக்கு வைத்திருக்கிறார் சென்ற தேர்தலில். இப்பொழுது அது விஜயகாந்த் நேரடியாக மக்களை சந்திக்கின்ற போதே அதுதான் நிலை. இன்றைக்கு அவரும் மக்களை சந்திக்கின்ற நிலையில் இல்லை. அவர்களுடைய கட்சி கோட்பாடு ஏன் அவர்கள் வெல்ல வேண்டும் என்பதற்கான எந்த செய்திகளும் வெளிப்படவில்லை. ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அவர்களை பொறுத்தவரையிலும் 4 இடங்கள், அப்புறம் தேர்தல் செலவுக்கு பணம். இதுதான் நம்முடைய ராமதாசனுடைய நிலைமையும். இதுதான் 7+1+ தேர்தல் நிதி. அது என்ன நிதியாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று மட்டும் கேட்கின்றேன். 70,000 கோடி ஊழல் செய்த ஒரு மனிதனிடம் போய் நாம் தேர்தல் நிதி வாங்கி தேர்தலை நடத்த வேண்டிய நிலையில் இருந்தால் எடப்பாடி சிரிக்க மாட்டாரா? கவர்னரிடம் போய் எங்களுடைய பதவியை, எங்களை பதவியை விட்டு இறக்கு என்று நீ சொன்னாயே, குட்காவில் ஊழல், சாலைகள் போடுவதில் ஊழல் என்று வரிசையாக படம் பிடித்து காட்டினாயே, இத்தனை ஊழல்களையும் நான் செய்து வைத்திருந்த காரணத்தினால் அல்லவா உனக்கும் என்னால் தேர்தல் நிதி கொடுக்க முடிந்தது என்று அவர் சொல்ல மாட்டாரா? இது பெருமையாக இருக்குமா? இல்லை, அன்புமணி சொல்கிறாரு, மாற்றம் முன்னேற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சோம், தனித்து நின்னோம், அந்த முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தோம், இப்போ கூட்டணி அமைச்சிருக்கிறோம் வெற்றிக்காக. அதெல்லாம் வலிமையற்ற கூட்டணி.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இற்று போய் அது ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய நிலையில், மக்களிடம் மிகப்பெரிய அளவிற்கு அவதூறுக்கும் அவமானத்திற்கும் உள்ளாகி இருக்கின்ற நிலையில் அவர்களோடு சேர்ந்து இவர்களும் மூழ்கப் போகிறார். ராம்தாஸுக்கு ஒரு 5% வாக்கு இருக்கிறது. அந்த 5% வாக்கு இப்பொழுது அவர் விரும்புகின்றபடி அதிமுகவுக்கோ அல்லது அதிமுக வாக்குகள் இற்று போய்விட்ட காரணத்தினால் அது ராமதாஸுக்கோ உதவப் போவதில்லை. ஆக இந்த கூட்டணி விஜயகாந்தால் ஆவதற்கு ஒன்றுமே இல்லை. ராமதாஸை பொறுத்தவரையிலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், 10 காலமாக நீர் உள்ளளவும் நிலம் உள்ளளவும் கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் நாங்கள் இனிமேல் திராவிட இயக்கங்களோடு சேரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது சேர்வதற்கு அவர் சொன்ன காரணம் தகுதியான காரணம் இல்லை. நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை, ஆகவே நாங்கள் சேர்ந்தோம் என்றால், ஏற்கனவே நீங்கள் சேர்ந்துதானே இருந்தீர்கள், சேர்ந்துதான் மந்திரியாக ஆனீர்கள், திமுகவோடும் அதிமுகவோடும் மாறி மாறி சேர்ந்துதான் உங்களுடைய அரசியல் ஒரு 15-20 காலம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இடைக்காலத்தில் நாம் எவ்வளவு காலத்திற்கு வாளாகவும் தோளாகவும் இருப்பது என்று கருதி தனித்து நிற்பது என்ற முடிவுக்கு வந்தீர்கள். ஒரு ஜாதியின் பெயரால் கட்சி நடத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை மட்டுமே வைத்து கொண்டு ஒரு நாட்டிற்கு தலைமை அமைச்சராக முதலமைச்சராக வருவது என்பது நடக்கக்கூடிய செயல் இல்லை. நாடு தழுவிய கட்சியாக இருக்க வேண்டும், எல்லா சமூகங்களையும் தழுவிய கட்சியாக இருக்க வேண்டும். வளர்வதற்கு 20 எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு நாளைக்கு அந்த கட்சி ஆட்சியை பிடிப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு பகுதியில் மட்டும் இருந்து கொண்டு நாங்கள் ஏன் நாடாளக்கூடாது என்று கேட்டால், மற்ற பகுதிகளெல்லாம் உங்களோடு இணைந்து இல்லையே என்கின்ற நிலைதான். ஆகவே அதை புரிந்து கொள்ளாமல் இப்பொழுது நாங்கள் இவருடைய கட்சியை விரிவு செய்திருக்க வேண்டும், தமிழ்நாடு தழுவிய கட்சியாக அதை ஆக்கியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு எடப்பாடியோடு அவர் முழுகுகின்ற காலத்தில் அவரோடு சேர்ந்து முழுகுவதற்கு போயிருக்கிறார். இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நமக்கு 15% வாக்கு என்றால் அது நமக்கு எழுதி வைக்கப்பட்ட வாக்கு என்று கருதுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இருந்திருந்தால் ஒரு முறை கலைஞர் ஒருவர் மட்டுமே வெற்றி பெற்றார், ஒரு முறை ஜெயலலிதா 2 இடங்களிலும் தோல்வியடைந்தார். ஆகவே மக்கள் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியவர்கள். இந்திரா காந்தி 1971 பெற்ற வெற்றி எங்கே, 1977 அடைந்த தோல்வி எங்கே? ஆகவே எதுவும் உறுதியானது இறுதியானது என்கின்ற நிலைகளெல்லாம் இல்லை. இது கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லாத நிலையில் யார் மீதும் அவர்களுக்கு பிடிப்பு வரவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அமைப்பு வலிமையாகவே இருக்கிறது. கலைஞர் இல்லை என்பதை தவிர அந்த அமைப்பு வலிமையாக இருக்கிறது. அதில் பயிற்சி பெற்ற ஸ்டாலின் அதிமுக கூட்டணியில் அந்த சதவீதம் அதெல்லாம் பேசுறீங்க. இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கு? என்ன நான் வாக்கு சதவீத அடிப்படையில் பேசவில்லை. ஆளுங்கட்சியினுடைய எதிர்ப்பு நிலை, அது 2 காலமாக எவ்வளவு குளறுபடிகளை செய்கின்ற ஒரு கட்சி, ஊழலை தவிர வேறு எதுவும் அதனுடைய போக்கிலே இல்லை. ஆக இத்தகைய நிலையில் இவர்களோடு சேர்ந்திருக்கிற கட்சிகள் ஒரு கொள்கை சார்ந்தாக சேர்ந்திருக்கிறார்கள், மதச்சார்பற்ற கூட்டணி. ஆகவே மதத்தை விரும்புகின்றவன் பாஜகவை ஏற்றுக்கொள்கின்றவன் இங்கே வர முடியாது. பொது உடைமை கட்சிகள் 2, மதிமுக, அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் என்று நீங்கள் வரிசையாக பார்த்து, காங்கிரஸ் என்று வரிசையாக பார்த்தால் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு, அது மதவாதத்தை முறியடிக்க வேண்டும், இந்துத்துவா என்கின்ற நிலைப்பாட்டை தகர்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது வெறுப்பை காழ்ப்பை கொட்டுகின்ற போக்கு நாட்டை பிளவுபடுத்திவிடும். ஏற்கனவே ஒரு முறை நாடு பிளவுபட்டது போதும், மீண்டும் இந்துக்கள் என்றும் முஸ்லீம்கள் என்றும் பகுத்து அவர்களுக்கு எதிரான அவர்களுடைய சொந்த சிவில் சட்டங்கள் பர்சனல் சட்டங்களிலெல்லாம் நுழைந்து அவர்களுக்கு அவர்களுடைய மனப்பாங்குக்கு எதிராக மதத்திற்கு எதிராக பல சட்டங்களை வகுத்து, பொது சட்டம்தான் உண்டு, ஒரு சட்டம்தான் உண்டு, அந்த ஒரு சட்டம் இந்து சட்டமாகத்தான் இருக்க வேண்டும், அதைத்தான் நீயும் கடைபிடிக்க வேண்டும் என்பது போல ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்ற போது, மத அடிப்படையில் இல்லாத, ஏனென்றால் பெரும்பான்மையான கட்சிகள் இந்துக்கள் தலைவர்களாக உள்ள கட்சிகள் தான், ஆனாலும் கூட அவர்கள் மதச்சார்பற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பது நல்ல கொள்கை. ஆகவே மதச்சார்பற்ற கூட்டணி என்கின்ற ஒரு கொள்கையாவது இருக்கிறது. அங்கே அவர்கள் சேர்ந்ததற்கு என்ன அடிப்படை? பாமக சேர்ந்ததற்கும் விஜயகாந்த் சேர்ந்ததற்கும் என்ன அடிப்படை? இத்தனை இடங்கள் தந்தார்கள் பிளஸ் தேர்தல் நிதி தருகிறார்கள் என்பதை தவிர அவர்கள் அதிமுகவில் என்ன பலம் இருக்கிறது? இல்லை மத்தியில் ஒரு பலமான ஆட்சி அமைஞ்சா அமைய முடியாது. சென்ற முறை காங்கிரஸ் 10 ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அது செய்த சில தவறுகளின் மீது மக்களுக்கு எழுந்த கோபத்தின் காரணமாக நல்ல பிரதமர் கிளீன் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், ஆனாலும் கூட அந்த கட்சி படுமோசமாக தோற்கின்ற நிலை ஏற்பட்டது. அவர்களின் மீது இருந்த எதிர்ப்பு காரணமாகத்தான் மோடி வெல்ல முடிந்தது. மோடி அதை பயன்படுத்தி கொண்டார்.
இந்த முறை மோடியினுடைய குளறுபடிகள் மோடிக்கு மிகப்பெரிய சுமையாக அமைந்திருக்கின்றன. ஆகவே மோடி வெல்வது என்பது நடக்கக்கூடிய காரியமில்லை. அவர் ரொம்ப குறைவான இடங்களை பெறுவார். பெற்று அவரும் கூட்டணிகள் அமைத்து கொண்டுதான் ஆட்சியில் அமர வேண்டிய நிலை ஏற்படும். ஆனால் அதைவிட கூடுதலாக உத்தரப்பிரதேசம், கல்கத்தா, ஒரிசா, இங்கே தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தென் மாநிலங்கள் முழுவதும் இப்படி பல்வேறு நிலைகளில் பார்த்தால் இவர்கள் தனிக்கட்சியாக பார்க்கின்ற போது பிஜேபியை விட வலிமை குறைவாக தோன்றினாலும் கூட எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைகின்ற போது, ராகுல், மம்தா, ஊபிலே, முலாயம் சிங் போன்றவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்கின்ற போது இவர்களுடைய ஆட்சி அமைவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அமைவது தான் நல்லது. ஏனென்றால் முரட்டுத்தனமான பலமான மத்திய அரசினுடைய ஆட்சி மாநிலங்களின் உரிமைகளை சிதைத்து விடுகிறது. அந்த சிதைவு இல்லாமல் மாநிலங்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்று தங்களை சார்ந்து நிற்கக்கூடிய மைய அரசை அவர்கள் பெறுகின்ற போது இவர்களுக்கு விரோதமாக அவர்களால் செயல்பட முடியாது. நான் சொல்லுகிறேன், மேகதாது என்கின்ற அணையை கட்டுவதற்கு மோடியால் தைரியமாக எப்படி அனுமதி கொடுக்க முடிந்தது? அவர் தமிழ்நாட்டினுடைய தயவில் ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில் இருந்தால் காங்கிரஸிலே ராகுல் அதை செய்ய மாட்டார். அவருக்கு கர்நாடகாவிலே ஆட்சி இருந்தாலும் மேகதாது அணைக்கு நாம் அனுமதி கொடுத்தால் தமிழ்நாடு தன்னுடைய ஆதரவை உருவி கொண்டு விடும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவர் அஞ்சுவார். ஆகவே தேவகவுடாவே தலைமை அமைச்சராக இருந்தாலும் கூட மேகதாதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அவருடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று தான் விரும்புவார். ஆகவே சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் வி நீட் எ ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஸ்ட்ராங் லீடர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மாநிலங்களிலிருந்து தான் மையத்தை நோக்கி ஆட்சி நகர வேண்டும். மாநிலங்களின் மீது தான் மைய ஆட்சிகள் அமைய வேண்டும். மைய ஆட்சி முழு வலிமையாக இருப்பது என்பது நாட்டுக்கு நல்லதில்லை. ஏனென்றால் அவர்களுக்கென்று ஆள்வதற்கு தனி மக்கள் கிடையாது, அவர்கள் வரி போட்டு வாங்குவதற்கு தனி நிலம் கிடையாது, எதுவும் கிடையாது. மாநிலங்களிலிருந்து தான் எல்லாவற்றையும் அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் மாநிலங்களை ஒன்றும் இல்லாததாக ஆக்கி விடுகிறார்கள். ஆகவே சொல்லுகின்றேன், இந்த முரட்டுத்தனமான வலிமை என்று சொல்லப்படுகின்ற அந்த போக்கு மாற வேண்டும், அது முறியடிக்கப்பட வேண்டும். அதற்கு ராகுல் போன்ற, ராகுல் மேபி எ வீக் லீடர், வீக் லீடர் என்பது ஹீ இஸ் நாட் எ வீக் லீடர். பாகிஸ்தான் படையெடுத்து வந்தால் இந்திய இராணுவம் வலிமையாக இருக்கிறது, செயல்படுத்தக்கூடிய தலைவராக அவர் இருப்பார். அது வீக் என்று நான் சொல்வது மாநிலங்களின் தயவில் இருக்கிற மத்திய அமைச்சர், மத்திய தலைமை அமைச்சர். மாநிலங்களின் தயவில் இருந்தால் மாநிலங்களுக்கு எதிராக செயல்பட முடியாது என்கின்ற அடிப்படையில் நான் சொல்கிறேனே தவிர, வீக் பிரைம் மினிஸ்டர் என்றால் அவர் ஆளுவதில் பலவீனமானவர் என்று பொருள் இல்லை. ஆள்வது என்பது மிகச்சரியாக நடக்கும், மாநிலங்களுக்கு எதிரான ஆளுகை இருக்காது. அத்தகைய ஆட்சி தான் 1947 வந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு காலம் கடந்து 70 ஆண்டுகளுக்கு பிறகு இயற்கையாகவே மாநிலம் தழுவிய மைய அரசு என்கின்ற நிலைப்பாடு இங்கே உருவாகியிருக்கிற காரணத்தினால தான் நம்முடைய நீட் தேர்வுக்கு விலக்களிக்கிறேன் என்றவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, புதுச்சேரியை மாநில அமைப்புக்கு, அரசமைப்புக்கு தூக்குகிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனையோவற்றில் நம்முடைய கொள்கைகளை ஒப்புக்கொண்டு அவர் செயல்படுகின்ற நிலைமை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அத்தகைய ஆட்சி அமைவு தான் நல்லது. இல்லை, இப்போ பாஜகவினர் மத்தியில் ஒரு வார்த்தை சவுக்கிதார் அப்படின்ற வார்த்தை பிரபலமாக இருக்குது. சவுக்கிதார் என்றால் காவல்காரர். உண்மையிலே அவர் பெரும் பணக்காரர்களுக்கு தான் காவல்காரராக இருக்கிறாரே தவிர ஏழை மக்களுக்கு எப்பொழுது காவல்காரராக இருந்தார்? அவர் கொண்டு வந்த டிமானிட்டைசேஷன், சுருக்கு பையில் பணம் வைத்திருந்த கிழவி கூட பதறி போய்விட்டார். நம்முடைய 1000-2000 இந்த ஆள் பறித்து கொண்டு போயிட்டு வரோன்ற அவர் 2 மாதம் அலையாய் அலைந்து வங்கியில் அந்த பணத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அன்றைக்கு சொல்லுகிறேன், இன்னும் 1 மணி நேரத்தில் பிரதமர் நாட்டுக்கு ஒரு புதிய அறிவிப்பினை செய்வார். 1 மணி நேரத்தில் அவருடைய அறிவிப்பு வெளிப்படும், அவர் பேசுவார் மக்களிடையே என்று ஒரு செய்தி பரவியவுடன் அவனவன் போய் முதல்ல பேங்கில் இருக்க பணத்தை எடுத்து கொண்டு வந்து விட்டான். எது என்ன செய்வாரோ, என்ன பண்ணுவாரோ என்று மீண்டும் ஒரு முறை ஏதாவது குளறுபடி ஆகிவிடுமோ, நாம் வைத்திருக்கிற கொஞ்ச பணம் பறிபோய் விடுமோ என்ற பயம் மக்களுக்கு அந்த 1 மணி நேரத்தில் வந்தது. இவர் என்ன சொல்ல போகிறார், நாம் இந்த ஏவுகணைகளையெல்லாம் மறித்து தாக்குகிற பெரிய அமைப்பை நாம் பெற்றுவிட்டோம் என்று சொல்லப்போகிறார் என்றெல்லாம் மக்களுக்கு தெரியாது. இந்த ஆள் என்ன செய்வாரோ என்று பேங்கில் பணத்தை எடுக்க ஓடுறேன், ஒருத்தன் போட ஓடுறேன் ஒருத்தன் என்று பார்த்தீர்களே. ஆனால் இந்த 1 மணி நேரமும் நாடு அலோகலப்பட்டது. இதுதான் மோடியினுடைய தகுதி. இப்படித்தான் மோடியை பற்றி மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள்.
இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.